இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இயேசு சிலுவையில் மொழிந்த 8வது வார்த்தையை தியானிக்கும் முன் நாம் அறிந்த 7 வார்த்தைகளை முதலில் தியானிப்போம். முதலாவதாக புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27:46 வசனத்திலே, ஏலி ஏலி லெமா சமக்தானி, அதாவது, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என இயேசு கூறுவதை காண்கின்றோம். இரண்டாவதாக புனித லூக்கா நற்செய்தி 23 அதிகாரம் 34 வசனத்திலே, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என இயேசு கூறுகின்றார். மூன்றாவதாக புனித லூக்கா நற்செய்தி 23 அதிகாரம் 43 வசனத்திலே, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று நான் உறுதியாய் உனக்கு சொல்கிறேன் என இயேசு கூறுவதை காண்கின்றோம். நான்காவதாக புனித லூக்கா நற்செய்தி 23 அதிகாரம் 46 வசனத்திலே, தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என இயேசு கூறுகின்றார். ஐந்தாவதாக புனித யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் 26-27 வரை உள்ள இறை வசனங்களில், இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயை நோக்கி, அம்மா இதோ உம் மகன் என்றார். பின்பு சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். ஆறாவதாக புனித யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் 28 வசனத்திலே, தாகமாயிருக்கிறது என்று இயேசு கூறுகின்றார். ஏழாவதாக புனித யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் 30 வசனத்திலே, எல்லாம் நிறைவேறிற்று என இயேசு தன்னையே பிதாவிடம் கையளிக்கின்றார் என ஒவ்வொரு தவக்காலங்களிலும் சிலுவையில் இயேசு உரைத்த இந்த 7 வார்த்தைகளை நாம் தினமும் தியானிக்கின்றோம். இதை போன்று யாரும் அறியப்படாத சிலுவையில் இயேசு மொழிந்த அந்த 8வது வார்த்தை, உலக மக்கள் அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் ஒரே மொழி, அதுதான் மௌன மொழி. இயேசுவின் மௌனம்தான் அந்த 8வது வார்த்தை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டபோது அவருடைய உடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கொன்று எடுத்து கொண்டனர். குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியா அல்லவா, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்கின்றான். பரிசேயர், படை வீரர்கள், நீ யூதரின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இயேசு தாகமாயிருக்கிறது என்றபோது ஒரு பாத்திரம் நிறைய காடி எடுத்து அதில் கடற்காளானை தோய்த்து ஈசோப்பில் பொருத்தி அதை உயர்த்தி அவரது வாயில் வைத்தார்கள். ஆம் அன்பானவர்களே, இவ்வளவு வேதனையின் மத்தியிலும் இயேசுவால் நலமடைந்தவர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள் மற்றும் இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவரை தெரியாது என மறுதலித்து கைவிடும் போதும் இயேசு மௌனம் கலைத்து பிதாவை அழைத்திருந்தால் வானோர் படைகள் அவருக்காக வந்து போரிட்டிருப்பார்கள். இந்த மண்ணுலகமே ஒரு நொடி பொழுதில் அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நம் தேவன் அன்பின் தேவன். இறை சித்தம் தன் மூலம் நிறைவேற மௌனமாக இருந்தார், அமைதியாக இருந்தார், வலிகளையும் தாங்கிக் கொண்டார்.
ஆம் அன்பானவர்களே, இயேசுவின் மௌனம் இம்மண்ணுலகிற்கு அமைதியை கொண்டு வந்தது, இறை வார்த்தையை நிறைவேற்றியது, இறை மீட்பை மக்களினங்களுக்கு அளித்தது. கொலோசேயர் 1:20 சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தால் சமாதானம் உண்டாக்கி விண்ணிலும் மண்ணிலும் உள்ள யாவற்றையும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்க விரும்பினார். ஆம் அன்புமிக்கவர்களே, சிலுவையில் இயேசுவின் மௌனமானது விண்ணிலும் மண்ணிலும் உள்ள யாவற்றையும் இயேசுவின் வழியாக ஒப்புரவாக்கப்பட்டது. சிலுவை பாடுகளின் போது இயேசு வழங்கிய அந்த அமைதியானது இயேசு பிறக்கும் போதே இம்மண்ணுலகிற்கு வழங்கப்பட்டது. புனித லூக்கா நற்செய்தி 1:13-14 உள்ள இறைவசனங்களிலே, வானோர் படைத்திரள் அத்தூதரோடு சேர்ந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, உலகிலே அவர் தயவு பெற்றோருக்கு அமைதியாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இயேசுவை பலர் தேடி வந்தபோது அவர் அவர்களை குணப்படுத்தி சமாதானமாய் போ என்றுதான் சொல்லி அவர்களை குணப்படுத்துகின்றார். இயேசு பாடுகள் பட்டு இறந்து உயிர் தெழுந்த பிறகு அச்சத்தில் சீடர்கள் கதவுகளை தாளிட்டு கலக்கத்தில் என்ன நேருமோ என்று குழம்பி இருந்தபோது இயேசு திடீரென்று உள்ளே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, இயேசு தருகின்ற இந்த அமைதியானது உலக செல்வங்கள் யாவும் நமக்கு இந்த அமைதியை தருவதில்லை. உயிருள்ள தேவனாகிய ஆண்டவர் இயேசுவை தேடும்போதுதான் இந்த அமைதியை நாம் இனம் கண்டுகொள்ள முடியும். அதற்கு வேண்டிய அருள் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். இன்பத்திலும் துன்பத்திலும் நம் மனதில் எந்த ஒரு சஞ்சலமுமின்றி மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்து இறை மாட்சியில் பங்கு பெறுவோம். ஆமேன்.